வெல்கம் டு ஆல். இப்ப நம்ம பார்க்க போறது சியான் விக்ரம், தனுஷ், ஜெயம் ரவி, விஷால் படங்களோட அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க நியூஸ்குள்ள போகலாம். வட சென்னை மாரிட்டு படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடித்து வரும் படம் அசுரன். இந்த படத்தில் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடித்து வருகிறார். அசுரன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று எதிர்பார்ப்பை அதிகரித்து உள்ளது. தற்போது அசுரன் படத்தின் புதிய அப்டேட் வெளியாகி உள்ளது. அசுரன் படத்தின் பாடல்கள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஒரு புது பேச்சு வழக்கில் பாடலை உருவாக்கி வருகிறோம் என அசுரன் படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்து அசுரன் படத்தின் டீசர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கும் இந்த படத்தில் பசுபதி, ஆடுகளம் நரேன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு பிறகு இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நடித்து வருகிறார் என குறிப்பிடத்தக்கது. மேலும் நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்த ஆங்கிலம் படமான தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபாகீர் படத்தை தமிழ் மொழியில் பக்கிரி என தலைப்பு வைத்துள்ளனர். ஸ்காட் இயக்கியுள்ள இந்த படத்தை ஜூன் மாதம் 21 தேதி வெளியிட உள்ளனர். நடிகர் விஷால் அவர்கள் அயோக்யா படத்திற்கு பிறகு இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் தமனா அவர்கள் கதாநாயகியாக நடித்து வருகிறார். ரேடியன்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்து தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பிண்டி மில்லில் தொடங்கி உள்ளது. மேலும் விஷால் அவர்கள் நடித்த அயோக்யா படத்தின் விற்பனையாகும் அனைத்து டிக்கெட்டுகளில் இருந்து 1 ரூபாயை விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக நடிகர் விஷால் அவர்கள் அறிவித்து உள்ளார். ஜெயம் ரவி அவர்கள் அடங்கமறு படத்திற்கு பிறகு இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் கோமாளி படத்தில் நடித்து வருகிறார். ஆதி மனிதன் வாழ்ந்த காலம் முதல் இன்றைய காலத்தில் வாழும் மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சியை காமெடியாக சொல்லும் படமாக இந்த படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் பெற்றதையும் சாட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவி பெற்றதையும் போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது புதிய அப்டேட் வெளியாகி உள்ளது. ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கும் கோமாளி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து கோமாளி படத்தின் தேர்ட் லுக் நடிகர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்டார். இன்று நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் கோமாளி படத்தின் ஃபோர்த் லுக்கை வெளியிட்டார். கோமாளி படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் 9 கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளார். தொடர்ந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் தோற்றத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளனர்.
தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வருகிறது. கோமாளி படத்தின் டப்பிங் மற்றும் எடிட்டிங் நிறைவடைந்து ஜூன் மாதம் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளனர். இந்த படத்திற்கு பிறகு நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்திலும் இயக்குனர் அகமத் இயக்கத்திலும் அடுத்ததாக நடிக்க உள்ளார் என குறிப்பிடத்தக்கது. நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் சாமி ஸ்கொயர் படத்திற்கு பிறகு கடாரம் கொண்டார் மகவீர் கர்ணா படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். கொண்டான் படத்தில் நடிகை ஸ்ருதி ஹாசன் அவர்கள் பாடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியானதை போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது நடிகர் சியான் விக்ரம் அவர்களின் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சியான் விக்ரம் அவர்கள் நடிக்க உள்ள அடுத்த படத்தை இமைக்கா நொடிகள் படத்தை இயக்கிய இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் இயக்க உள்ளார். சியான் விக்ரம் அவர்களின் 58வது படமான இந்த படத்தின் படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதம் தொடங்க உள்ளனர். 2020 ஏப்ரல் மாதம் சம்மர் ஸ்பெஷலாக படத்தை வெளியிட உள்ளனர். இந்த படத்தில் நடிக்க உள்ள மற்ற நடிகர்களின் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிசர்வ் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்களோட நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்க்கலாம்.